மளிகை லிஸ்ட். அந்த மாதம் நம்ம எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்க போகிறோம் அப்படின்றத இந்த மளிகை லிஸ்ட்டு தான் முடிவு பண்ணும். ஸோ மளிகை லிஸ்ட்டில் இருக்கவே கூடாத விஷயங்கள் பற்றி வீடியோ போட்டிருந்தேன். இந்த வீடியோவில் என்னென்னலாம் இருக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். நிறைய இல்லை, ஒரு மூணே விஷயம்தான். இது மூணு இருந்தது அப்படின்னாலே நம்ம உடம்பும் மனசும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ அது என்னென்னு பார்ப்போம். முதல் விஷயம் மில்லட்ஸ். ஏதாவது ஒரு மில்லட், அதாவது சிறுதானியங்கள் உங்களோட மளிகை லிஸ்ட்டில் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. கம்பு, ராகி, சாமைனு எல்லாமே இன்றைக்கு மாவு ஃபார்ம்லேயுமே நம்மளுக்கு கிடைக்கிது. மந்த்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு மில்லட் உங்களோட லிஸ்ட்டில் கண்டிப்பாக இருக்கணும். ரெண்டாவது ஹெல்தி ஸ்நாக்ஸ். எள்ளு மிட்டாய், கடலை மிட்டாயின்னு நிறைய வகையான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் இன்றைக்கி கடையில் கிடைக்கிது. ஸோ அந்த மாதிரியான ஸ்நாக்ஸ்லாம் உங்கள் லிஸ்ட்டில் இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. மூணாவது கடலை பயறு வகைகள். நிலக்கடலை, பொறிகடலை, சுண்டக்கடலை, பச்சைப்பயறு, கருப்பு உளுந்து, இது எல்லாமே உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நிலக்கடலை பொறிகடலாம் நீங்கள் எந்த டிஷ் பண்ணலனாலும் பரவாயில்ல, சும்மா கூட நீங்கள் சாப்பிடலாம். ஸோ இதுவும் உங்களோட லிஸ்ட்டில் கண்டிப்பாக இருக்கணும்.